வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கதம்பம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹதிராம் பாபாஜியோட இதிகாச கதையை தான் பார்க்க போகிறோம். ஹதிராம் பாபாஜி பெருமாளோட பரம பக்தர். அவர் கோயிலுக்கு பக்கத்துலேயே மடம் அமைச்சு அங்கேயே இருந்தார். இப்போவும் ஏழுமலையான் கோயிலுக்கு பக்கத்துலேயே உயரமான இடத்துல ஹதிராம் பாபாஜி மடம் இருக்குது. கோயிலுக்கு எதிர்க்க இருக்கிற பேடி ஆஞ்சநேயர் கோயில் பார்த்துட்டு அங்கேருந்து நாம் ஹதிராம் பாபாஜி மடத்துக்கு நடந்து வந்துடலாம். இதுதான் ஹதிராம் பாபாஜியோட என்ட்ரன்ஸும். நல்ல பழமையான கட்டடம், நல்ல மர வேலைப்பாடுகள், அழகாக இருக்குது. சித்திர வேலைப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. வெயிலுக்கு அந்த இடம் நல்ல குளுக்குளுன்னு இயற்கையான ஏசி போல் இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. முகப்பே ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே பார்க்க வேண்டிய இடமும் ஒரு லிஸ்ட் அங்கேயே வச்சுருக்காங்க. இது உள்ள நுழைஞ்ச உடனே நல்ல பெரிய கதவு கம்பீரமாக இருக்குது. அங்கே கோயில் குருக்கள் வயசானவர் ஒருத்தர் இருந்தார். அவர் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வெண்ணெய் தந்தார். பாபாஜி தினம் விடிய காலையில் புதுசாக கறந்த பாலும் வெண்ணையும் பெருமாளுக்கு தரது வழக்கம். இன்னைக்கும் அதே வழக்கம் தொடர்ந்து வருது. பாபாஜி ஒரு ராம பக்தர். அவர் திருமலைக்கு பெருமாளை தரிசிக்கிறதுக்கு வராரு. பெருமாள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போகவே கோயிலுக்கு பக்கத்திலே ஒரு மடம் அமைச்சு பெருமாள் கோயிலுக்கு வந்து தினம் அவரையே பார்த்துட்டு அங்கேயே உக்காந்துருப்பாரு. அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள்லாம் இவ்வளோ நேரம் கோயிலுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, பார்த்துட்டு கிளம்பிடணும்னு விரட்டி விட்டுடுவாங்க. பாபாஜிக்கு மடத்தில் போய் என்ன செய்யறதுனே தெரியாது. ஒரு பலகையில் சொக்கட்டான் வரைஞ்சிட்டு விளையாடிட்டே இருப்பார். எதிர்க்க பெருமாள் விளையாடுற மாதிரி கற்பனை பண்ணிட்டு பெருமாளுக்கும் அவரே பகடையை உருட்டி விளையாடுவார். இப்படியே விளையாடிட்டு ராத்திரியில் அசந்து தூங்கிடுவார். இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் பெருமாள் பாபாஜி மடத்துக்கு வந்து பாபாஜியை எழுப்புறாரு. பாபாஜி பார்த்த உடனே பெருமாளை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பாபாஜியும் பெருமாளும் சொக்கட்டான் விளையாடுறாங்க. இப்படியே தினம் கோயில் நட சாத்தின உடனே பெருமாள் பாபாஜி மடத்துக்கு வந்து ரெண்டு பேரும் சொக்கட்டான் விளையாடுறது வழக்கமாயிடுச்சு. ஒரு முறை ரொம்ப நேரம் விளையாடிட்டே இருந்து பொழுது புலர போகிறதே பார்க்காம விட்டுட்டாங்க. திடீர்னு பார்த்த பெருமாள் அவசரமாக கிளம்பி ஓடிடுறாரு. அப்போ கழுத்தில் இருந்த வைரமாலை கீழே விழுந்ததே கவனிக்கலை. பாபாஜி அதை எடுத்துகிட்டு மறுநாள் கோயிலுக்கு போகும்போது அர்ச்சகர்கிட்ட தராங்க. ஆனால் அங்கே அர்ச்சகர்கள் அவ்வளோ சீக்கிரம் வைரமாலை இல்லைன்னு தேடிட்டு இருந்தாங்க. பாபாஜி தந்த உடனே அவரை விசாரிக்கிறாங்க. அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு, ஆனால் அதை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ராஜாவாலையும் நம்ப முடியல. இருந்தாலும் பாபாஜிக்கு ஒரு சோதனை வைக்கிறாரு. அவரை ஒரு சிறைக்குள்ளே போட்டு சிற நிறைய கரும்பு அடுக்கி வச்சுட்டு விடிய காலைக்குள்ளே இதை சாப்பிட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ ராத்திரி பெருமாள் பகடை விளையாட பாபாஜி இருக்கிற சிறைக்கே போகிறாரு. பெருமாளை பார்த்த உடனே பாபாஜி நடந்த எல்லா விவரத்தையும் சொல்கிறாரு. பெருமாள் சிரிச்சுக்கிட்டே யானை ரூபம் எடுத்து அங்கிருந்த கரும்பு அத்தனையும் சாப்பிட்றாரு. காலையில் ராஜா வந்து சிறைச்சாலையில் திறந்து பார்க்கும்போது ஒரு கரும்பு கூட இல்லை. யானை ரூபத்தை பார்த்துட்டு பாபாஜி கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. ஹாத்தின்னா யானை. அன்னையிலிருந்து பாபாஜியை ஹாத்திராம் பாபாஜின்னு எல்லாரும் கூப்பிட்றாங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் எதிர்க்கவே விலாச பகவான் கோயில் இருக்குது. 12:30 அது மூடிட்டாங்க. அங்கே இருக்கிற ஹாலில் நாம் குருபீட சிம்மாசனம் பார்க்கலாம். ஹாலும் ரொம்ப அழகாக இருக்குது. நார்த் இந்தியன்ஸ் நிறைய தங்கியிருக்கிறாங்க. நாமளும் கோயில் திறக்கிற வரையிலும் நாம் அங்கே ரெஸ்ட் எடுக்கலாம். இது பழைய கால முரசு, பார்க்க அழகாக இருந்தது. நாம் கோயிலுக்குள்ளே சீதா ராம லக்ஷ்மணரை தரிசனம் செய்யலாம். அங்கே நிறைய சாலிக்கிராமம் விதவிதமாக ரொம்ப நல்லா இருக்குது. ஊஞ்சல் கிருஷ்ணரையும் தரிசிச்சுட்டு அங்கே இருக்கிற ஹனுமனையும் நம்ம தரிசிக்கலாம். அங்கே உள்ள சுற்றிலும் தசாவதார பெருமாள் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த வாசல் காலம் ரொம்ப அழகாக இருக்குது. கோயிலுக்கு வெளியே வந்தாச்சு. அங்கே மரம் செடி கொடியெலாம் நல்லா நிறைய இருக்குது. அந்த நல்ல வெயில் நாளுக்கு அதுவும் நம்ம அழகாக அங்கே உட்காந்து ஓய்வு எடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே ஒரு மண்டபம், அங்கே கருடாழ்வாரும் ஆஞ்சநேயரும் இருக்காங்க. அதையும் நம்ம தரிசிக்கலாம். இந்த மண்டபத்துக்கு எதிர்க்க ஒரு சின்ன கல்யாண ஹாலாக இருக்குது. அதையும் நாங்கள் பார்த்தோம். இங்கே சுற்றி சுற்றி நம்ம எந்த பக்கம் வேணால் போயிட்டு எங்கே வேணால் வரலாம். அது போல் இருக்குது.
எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஓய்வு எடுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே பார்க்க வேண்டிய இடம். இந்த பக்கம் வந்தோம்னா இப்போதைய பீடாதிபதி இங்க தான் இருக்காரு. நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து தரிசிக்கிறாங்க. இது கோட்வாலி அனுமன் கோயில். இந்த பக்கத்துல நிறைய ரூமுங்கெல்லாம் இருக்குது. திருப்பதிக்கு வர யாத்திரிகங்க இங்க தங்கலாம். ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இருக்குது. நம்ம அதிராம் பாபாஜி மடத்துக்கு இன்னொரு வழியாகவும் உள்ள வரலாம். வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் பக்கம் போனோம்னா அங்க படி வச்சு வாசல் இருக்குது. இந்த வழியாகவும் போயிட்டு நம்ம ஹரித்ராம் பாபாஜி மடத்தை நாம தரிசிக்கலாம். அதிராம் பாபாஜி தான் இறந்ததுக்கு அப்புறம் கூட பெருமாளை விட்டு பிரியக்கூடாதுன்னு ஆசைப்படுறாரு. அவர் ஒரு வேணுகோபால சுவாமி கோயிலை கட்டிட்டு அங்கே ஒரு ஆஞ்சநேயரையும் பிரதிஷ்ட பண்ணுறாரு. அங்கே அவருக்குன்னு ஒரு சமாதி கட்டிடுறாரு. அந்த சமாதியிலேயே அவர் ஜீவ சமாதி ஆயிட்டார். இன்றைக்கும் அவரோட ஆத்மா திருப்பதியிலேயே இருந்து பெருமாளையே வணங்கிட்டு இருக்கிறதா ஐதீகம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அதிராம் பாபாஜியோட கதையும் அவரோட மடம் பற்றின விவரமும் பிடிச்சிருக்குதா? உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.